வணக்கம். இந்த பீரோ 11 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கினது. பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே டார்க் கலராக இருக்கும். ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு வச்சு எடுக்கிறப்ப அது வந்து ஒரு மாதிரி டல் லுக்காக இருக்கிற மாதிரி தெரியும். வெளியில் கூட கொஞ்சம் பிரைட் கலராக இருந்துச்சு. பேக் சைடெல்லாம் துரு பிடிச்சிருந்துச்சு. பீரோ மட்டும் கிடையாது, நம்ம கட்டலும் கூட பார்த்திங்கன்னா துரு ஏறி இருந்துச்சு. ஸோ நம்ம புது வீட்டுக்கு போகிறப்ப இவங்க ரெண்டு பேர்த்தையும் அழகுபடுத்தி கொண்டுட்டு போகலாம் அப்படின்னு கலரிங் பண்ண சொல்லியாச்சு. வாங்க பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய இன்னர் போர்ஷன். உள்ளே வந்து ஆஃப் ஒயிட் அடிக்க சொல்லியாச்சு, அப்போ தான் பிரைட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நமக்கு துணி வைக்கிறப்பையும் சரி, அதை எடுக்கிறப்பையும் சரி, ஈவன் கரண்ட்டே போனாலும் பிரச்சனை இல்லை, ஓரளவுக்கு நமக்கு விசிபிலிட்டி இருக்கும். அவுட்டர் போர்ஷன் வந்து ஆஷ் கலரில் கொடுத்துருந்தோம். பக்கத்தில் உடன் போர்டு வந்து அந்த ஆஷ் கலரில் இருந்ததுனால மேட்சிங் ஆகிருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருந்தோம். இப்போ கட்டலுக்கு என்ன கலர் அடிக்கணும்னு தெரியல. ஓகே, இதே மாதிரி கலரே அடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஆஷ் கலரையே சூஸ் பண்ணோம். இது வந்து ஏத்தாப்பில் இருக்க செவரோட அந்த க்ரீன் கலர் ரெஃப்ளெக்ட் ஆகுது. என்ன கலர் அடித்தாலும் நம்ம பெட்டை போட்டு வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ அதோடய லெக்கு அவுட்டர் கொஞ்சம் அந்த சின்ன போர்ஷன் தான் தெரியும், அதனால் அதே கலரே அடித்தாச்சு. இதே மாதிரி நம்ம வீட்டில் பழைய பீரோ இல்லை கட்டில், உடனில் இருந்தாலும் சரி இல்லை ஸ்டீலில் இருந்தாலும் சரி, நம்ம வந்து புதுமையாக மாற்றிக்கலாம். இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.